கடிச்சு முடிச்சிட்டோம். இருந்தாலும் சேவை செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை, அதனால் வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு செய்யணும், சுற்று வட்டாரத்தில் ஊரில் இருக்கிற ஜனத்தை தெரிஞ்சு சுற்று வட்டாரமெல்லாம் தெரியணும் அப்படின்றதுனால ஆன்மீக வழியில் வந்தோம் நம்ம. அந்த ஆன்மீகத்தில் வர்றப்போ நமக்கு சிவனோட அருள் இருக்கிறதுனால, குரு அருளும் இறை அருளும் இருக்கிறதுனால ஒரு ஆலயம் அமைச்சு இங்கே வந்து மருத்துவம் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் தனியாக கிளினிக் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம் மருத்துவம். வெளியில போட்டு அதுக்கு பேஷண்ட் வர வைக்கிறது எப்படி, அதை எப்படி பில்லாக்குறது அப்படின்ற சிந்தனையிலே இருக்கிற அநேகர் இருக்காங்க. அதை தாண்டி நீங்க வந்து உங்களுடைய அநேக டைம் வந்து இப்படி கிராமத்திலையும் கோயிலோடையும் ஆன்மீக பக்குவத்தில் வர்றப்போ மன அமைதியும் அந்த நிலைத்தன்மை வந்து வேற சூழ்நிலைக்கு மாறுது. கர்ம வினையெல்லாம் நம்ம கழிக்கணும், அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம பணத்தை வந்து அதிகமாக முன்கூட்டி வச்சு பணத்தை தேடி போகக்கூடாது. நமக்கு பெயர் இருந்தால் போதும், அருள் இருந்தால் போதும், புண்ணியம் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நீங்க இப்போ சிட்டிலே இங்கே உள்ளூர்லேயும் மருத்துவம் பார்க்கறது இல்லை? உள்ளூர்ல பாத்துட்டு தான் இருக்கும். ஓகே, நீங்க வந்து எந்தெந்த நோக்கி இப்போ ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் ஒவ்வொரு. ஆமா, அந்த விதத்துல எந்த விதத்துல நீங்க வந்து ஸ்பெஷல்னு பாக்குறப்போ நம்ம பார்த்தோம்னா வயிற்று புண்ணு அல்சர் பிரச்சனைக்கு மூலம் எப்படிப்பட்ட வெளி மூலம் உள் மூலம் ரத்த மூலம் எதுவாக இருந்தாலும் ஆப்ரேஷன் இல்லாமல் ஒரு 3 நாளில் ரிசல்ட் கொடுத்துருவோம். எரிச்சல் வலி இதெல்லாம் இருக்காது அந்த அளவுக்கு. ஒரு 10 டேஸ்லேயே க்யூர் ஆனவங்க இருக்காங்க, ஒரு 1 மந்த்தில் க்யூர் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அதிக வெளி மூலம் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது, செதை வந்து சுருங்கணும் அந்த தன்மைன்னா ஒரு மாதம் 1.5 மாதம் ஆகிடும், 2 மாதமும் ஆகிடும் அந்த தன்மை. இல்லை உள் மூலம் வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போதே 3 நாள் தொடங்கி 2 மாதம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ ஆமாம், ஒரு மூல நோய் மிக கடினமான மூல நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு மிக அதிகபட்சமாக ஒரு 3 மாதம் அவங்களுக்கு க்யூர் பண்ணிக்க. அதுக்கப்புறம் இல்ல, அவங்க உணவு முறையை பழக்கப்படுத்தினாங்கன்னா திரும்ப ரிட்டர்ன் வராது. ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. காரமான தன்மை, அவங்க செரிமானம் சரியா படி செரிக்கல, என்சைம் சுரக்கல அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனை, திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மூல நோய் ஒன்று. அடுத்தது செக்ஸுவல் பிரச்சனைங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய தப்பான முடிவுகளோடு இருக்கிறாங்க நிறைய ஜனங்க, அதனால அதிக சக்தியிலேருந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. விசாரிக்கும் போது இப்போ தப்பான இது அப்படின்னு சொன்னால் ஒரு கைப்பழக்கம் அந்த மாதிரி இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒரு சில பேர் எல்லாம் நம்மகிட்டையும் சொல்லி கொடுக்கும்போது எந்த பழக்கமும் எனக்கு கிடையாது, அவருக்கு பாக்கு பழக்கம் கிடையாது, ஒரு தண்ணி குடிக்க மாட்டேன், சிகரெட் பிடிக்க மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நான் கைப்பழக்கமும் செஞ்சது இல்லை, சின்ன வயசுல செஞ்சிருக்கேன்றாரு. இப்ப 40ன்றாரு, சின்ன வயசுல செஞ்சிருக்கேன், இருந்தாலும் கடந்த 10 வருஷத்துல நான் பண்ணதில்லைன்றாரு. இவருக்கும் அந்த பிரச்சனை தான் சொல்றாரு. ஒண்ணு எழுச்சி இல்ல, அவருக்கு மன ரீதியான பிரச்சனை வரும். எந்த பழக்கமும் இல்லைன்றப்ப பார்த்தோம்னா அலைச்சல் இருக்கும், மன வேதனை இருக்கும், இல்ல கவலை இருக்கும், ஏதாவது ஒரு ஃபீலிங் வந்து உள்ளுக்குள்ள எதிர்மறையான சிந்தனைகள் வந்து உள்ள இருக்கும். அவரை வந்து மருந்து கொடுத்து மருந்தும் கொடுக்கணும், அவருக்கு கன்சல்டிங் கொடுத்து அவருடைய மனநிலையை மாத்தணும். மனநிலையை மாத்துறப்போ பாத்தீங்கன்னா அவருடைய தன்மை, அவருடைய வியாதியை வந்து அவரே குணப்படுத்திக்கலாம். மனநிலையை பொறுத்த வரைக்கும் அவரே குணப்படுத்திக்கலாம். உடல் ரீதியா பிரச்சனை, மன ரீதியா பிரச்சனை இல்லை, உடல் ரீதியா மட்டும் பிரச்சனைனா உணவு முறை பழக்க வழக்கத்துல குணப்படுத்திக்கலாம் அவரே. அப்படி முடியாத பட்சத்துல நாம வந்து மருத்துவத்தை தேடி வரணும். சோ அடுத்த விஷயமா பார்த்தோம்னா இந்த செக்ஸுவல் விஷயத்த மனநிலை மாத்தக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நபர், அதாவது எந்த பழக்கமும் இல்லாதவருக்கு வந்து மனநிலை மாத்த வேண்டியதா இருக்கு. ஆமா, அப்படி சிறு வயசுல சின்ன கைப்பழக்கம் அது மாதிரி வச்சிருந்த மக்களுக்கெல்லாம் வந்து என்ன ரிலேட்டடா ட்ரீட்மெண்ட் பண்றீங்க, எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வரணும்னா ஒரு 30 நாளில் வந்து அவங்களுக்கு ரிசல்ட், அவங்களுடைய மன ரீதிக்கு அது ஏற்ற மாதிரி ஒரு பக்குவமாக கொடுத்துடுவோம். ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 5 மாதம் தொடர்ச்சியாக எடுக்கிறப்போ அவங்களுக்கு ஃபுல் ரிசல்ட்டு கொடுத்துட்டு வர்றோம். அந்த அளவுக்கு மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம்.
வேற நோய்கள்னு பாக்குறப்போ ஒட்ட தலைவலி, சூரியவாதம், சந்திரவாதம் வாங்க. சூரியன் காலையில வரும்போது அதிகமாயிட்டே போவோம், மதியம் போக போக தலைவலி வந்து அதிகமா போயிருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து நாங்க பச்சை இலையில காதுல மருந்து விடுறோம். அதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு மூணு நாள்லேயே ரிசல்ட் வந்துடும். எவ்வளோ எப்படிப்பட்ட தலைவலி, மைக்ரான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க, ஒத்த தலைவலி, நைட்டில் வரக்கூடிய தலைவலி சந்திரவாதம்னு வாங்க, சித்தத்தில் சித்த மருத்துவத்தில் நைட்டில் நில அதிகமாக அதிகமாக நைட்டில் அதிகமாக தலைவலி வரும். அதுக்கெல்லாம் பார்த்தோம்னா பச்சையில் விட்டுரும். அது பச்சையில் விட்டோம்னா ஒரு மூணு நாள்லேயே நல்ல ரிசல்ட் வந்துடும், ஒரு 10 டேஸில் க்யூர் ஆகிடும். அதிகப்படியாக ரொம்ப நாளாக இருக்குது, ஒரு 10 வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக இருக்குது அவங்களுக்குன்னா ஒரு மூணு டைம் அந்த மாதிரி 3 வாரம் விடணும். மூணு நாள்ன்ற மாதிரி நம்ம மருத்துவம் செய்கிறோம். அது மாதிரி ஒரு 3 வாரம் விடுறப்போ அவங்களுக்கு அந்த ஒத்த தலைவலி குணமாகிடும். அடுத்தபடியாக பார்க்குறப்போ கர்ப்பப்பை பிரச்சனைங்க, பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனை, வெள்ளைப்பாடு பிரச்சனை, அடுத்தது அவங்களுக்கு பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய மாதத்தீட்டு அதிகப்படியாக போயிட்டே இருக்கும். 3 நாள் போகும், 5 நாள் போகும். அது வந்து நார்மலாக பொதுப்படியாக அது ஒரு 5 நாள் 7 நாள் பரவாயில்ல, அதிகப்படியாக போயிட்டே இருக்கும். 15 நாள் 20 நாள் அடுத்த மாதம் கண்டினியூ ஆகிற வலிக்கு வரைக்கும் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் குணப்படுத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து எத்தனை நோயாளிகளை நீங்கள் குணப்படுத்திருக்கீங்க? நம்ம இது வரைக்கும் மருத்துவ தொழில்னு பார்த்தோம்னா கணக்கு இல்லைங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 500-1000 பேர் கூட குணப்படுத்திக்கிறோம். பைல்ஸ் பிரச்சனைக்கே பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு ஒரு 200 பேருக்கு மேலே குணப்படுத்தியிருக்கிறோம். செக்ஸுவல் பிரச்சனைக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த பெண்கள் பிரச்சனைக்கு வெள்ளைப்பாடுகள் அதுக்கெல்லாம் பார்த்து கொடுத்தோம்னா ஒரு 10 நாள் மருந்து கொடுக்குவோம். அதிலே வந்து அவங்களுக்கு மன திருப்தி வந்துடும், பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். அது ஒரு 2 மாதமோ 3 மாதமோ உடம்பு ரீதியாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாட்கள் வந்து அதிகமாகும். ரத்த சோகையாக இருக்குது அந்த மாதிரினா கொஞ்சம் 2 மாதம் 3 மாதத்துக்கு ஆகிடும் க்யூர் ஆகிறதுக்கு. இல்லை நார்மலாக உடம்பு சூடுனால அந்த மாதிரி வரக்கூடிய வெள்ளைப்பாடுகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 10 நாள் 20 நாளிலே நல்ல ரிசல்ட் வந்துடுதுங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது இப்போது ஒரு மூளைநோய் பிரச்சனையாக ஒருத்தர் வராருன்னா பெரும்பாலும் வந்து அவருக்கு எவ்வளோ செலவாக வாய்ப்பு இருக்கு? நம்முடைய மருந்துகள், எங்களுடைய மருந்தில் பார்த்தோம்னா ஒரு வெளி மூலம் அப்படின்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அது ஒரு 10 நாள் 1 மாதத்துக்கு நம்மக்கிட்ட வந்து செலவுன்னு பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாயிலிருந்து 1200 ரூபா ஆகுங்க. வெளி மூலம்னா எப்படி புரிஞ்சுக்க? வெளி மூலம்னா வெளியில் ஹோமியோபதி சித்தாவில் பார்த்தோம்னா 9 வகை மூலம், 21 வகை மூலம்னு வாங்க. ஹோமியோபதியில் பார்த்தோம்னா 3 வகை மூலம்தான், உள் மூலம், வெளி மூலம், ரத்த மூலம்ன்ற மாதிரி. அதில் உள் மூலம்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து வெடிப்பு வெடிச்சு பிளட்டு லாஸ் ஆகிறது அந்த மாதிரி ரத்த மூலம், உள்ள வெடுப்பு வெடித்து வலி மட்டும் இருக்கும், எரிச்சல் இருக்கும், அந்த மாதிரி வந்து உள் மூலம். வெளி மூலம் வந்து செதை வந்து வெளியே வரும். பௌத்திர கட்டின்றது அது தனிப்பட்ட இது, கட்டி உருவாகி கட்டி வரும். அது கட்டி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ்ன்னா குணப்படுத்திடலாம். 3வது ஸ்டேஜ்ன்றப்போ கட்டியை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக நாள் ஆகும். 10 நாள் 5 நாள் அதுக்கு மருந்து எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டாங்கன்னா இது இல்லை, சீல் பிடிச்சி அந்த வேர் அறந்து இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணுறவங்க ஆப்ரேஷன் தான் பண்ணி ஆகணும். இதில் எல்லா வகையான மூல நோய்க்கும் நீங்கள் சிகிச்சை பண்ணுறீங்க? பௌத்திர கட்டிக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் இருந்தால் எடுத்துருவோம். லாஸ்ட்டு ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் இல்லைன்னா அதை எடுக்க மாட்டோம். அந்த ஆப்ரேஷன் பண்ணி அந்த சீலெல்லாம் வெளியே எடுத்தாகணும். அது வந்து நம்ம பிளேடு போடுறது இல்லை, அதனால் வந்து நம்ம அந்த மருத்துவத்தை பண்ணுறது இல்லை. செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த கட்டியை வந்து மருத்துவத்திலே கரைக்கக்கூடிய இது வரைக்கும் பண்ணிடுவோம். அந்த பிளேடு போட்டு எடுத்து அந்த எடுக்கணும் சீலெல்லாம் வந்து. தேர்டு ஃபோர்த்து ஸ்டேஜ் எல்லாம் பௌத்திர கட்டிக்கு மட்டும். ஆமாம், இந்த வெளி மூலம் அதெல்லாம் வந்து வெளி மூலத்தில் வந்து இந்த காளிப்புலவர் அந்த மாதிரி எல்லாம் ஆசன வாயில் வந்து காளிப்புலவர் வந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும். கட்டி மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் வந்து ஒரு 3 மந்த் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையில 3 மாசத்துக்கு டைம் அந்த இது. அது இல்லை மாசத்துக்கு என்ன செலவாகும்? 3 மாசத்துக்குன்னு பார்க்குறப்போ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 4000 ரூபாய்க்கு ஆயிடுங்க. 3 மாசத்துக்கும் சேர்த்தே 4000 ஆயிடும். அவ்வளோ உள் மூலம் வெளி மூலம் இந்த உள் மூல பிரச்சனைக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நாள்லேயே க்யூரபிள் ஆகிட்டு மெடிசினை ஸ்டாப் பண்ணவங்கெல்லாம் இருக்காங்க. ஒரு 300 ரூபாயிலே நாங்கள் வந்து குணப்படுத்திடுறோம். ஒரு 300 ரூபா உள் மூலம், எரிச்சல், ரத்த மூலம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 10 டேஸ் எடுத்தாங்கனாவே அதிலே க்யூரபிள் ஆகிடும். அந்த அதுக்குண்டான காஸ்ட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 300 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்குள்ளே
அந்த அளவுக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்க உணவு முறையை கரெக்டானபடி ஃபாலோ பண்ணி அவங்க உணவு முறையை பக்குவமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா திரும்பவும் அவங்களுடைய லைஃப்பில் பைல்ஸே வராது. உணவு முறையில் எப்பாவது ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ பொறுத்து தப்பான பழக்கங்களே, காரம் அதிகமாக சாப்பிட்டு செரிமானம் எல்லாமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றப்போ திரும்பவும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் உண்மையான இது. அப்ப குறைந்த செலவுல உங்கள்கிட்ட வந்தா மூல நோயை குணப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி வெள்ளைப்பாடு இந்த மாதிரி பிரச்சனைங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, காமாலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு நாள் மருந்து தரோம். வாரத்துக்கு 3 நாள் அந்த மாதிரி 3 வாரம் தரோம். ரத்த சோகைக்கு இது காமாலைக்கு மஞ்சள் காமாலை எந்த காமாலை இருந்தாலும் அது கொடுக்குறோம். பசியின்மை அந்த இதுவெல்லாம் வந்து லிவர் ஃபங்க்ஷன் வந்து லிவர் ஆஃப் பவர். லிவர் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். லிவர் ஆரோக்கியமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மருந்து தரீங்கன்னா இப்போ கொரோனாவுக்கெல்லாம் மருந்து வச்சுருக்கீங்க. கொரோனாவுக்கு நம்மளுடைய மருந்துன்னு நம்ம இப்போ அதை டெஸ்ட் பண்ணி எடுத்து கொடுத்து நம்ம ரிசல்ட் பார்த்தது இல்லைங்க. அதுக்குண்டான சிம்டம்ஸை வச்சு நம்ம மருந்து எடுக்கிறோம். அந்த சிம்டம்ஸ் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். தடுத்துக்கிறப்போ அந்த தடுப்பு மருந்து கண்டிப்பாக இருக்குது, தடுத்துக்கலாமே தவிர அது கொரோனா வந்து நம்ம அதை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பேஷண்ட்டு இல்லை, பேஷண்ட்டு கொடுத்து நம்ம க்யூர் பண்ணியிருக்குன்னா நம்ம அதை தாராளமாக சொல்லலாம். நம்ம தடுத்துக்கிறதுக்கு மருந்து நிச்சயமாக இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்குண்டான இது நம்ம கொடுக்குற மருந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு உண்டான அந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்து நல்லா தெரியும். குணப்படுத்த வந்து இப்போ ஒரு மருத்துவம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து எங்கே சந்திக்கலாம்? என்னை சந்திக்கணும்னு நினச்சா இங்கே ஊரில் பார்க்கணும் பார்த்தோம்னா நம்ம இங்கே ஆலயம், இங்கே ஆலயத்துலேயே இங்கே வந்து மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்கோம், இலவசமாகவும் பண்ணிடுறோம். என்ன இடம் இது வந்து இங்கே வேலூர் மாவட்டம், இப்போதைக்கு பேரணாம்பட்டு தாலுக்கா, ராஜக்கல் போஸ்ட்டு, ரெட்டி மாங்குப்போம் வில்லேஜ். இந்த ஊரில் ஆற்றங்கரையில் ஆலயம் இருக்குது, இங்கே பண்ணிகிட்ருக்கோம் மருத்துவத்தை வந்து ஃப்ரீயாகவே பண்ணிகிட்ருக்கோம். குழந்தை இல்லாதவங்களுக்கு கேட்டாலே சொல்லிவிடுவோம். ஆ, இங்கே வந்து டாக்டர்னு கேட்டாவே எங்கள் என்னை அனுப்பிச்சிடுவாங்க, நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. டாக்டர் இங்கே எந்த ஊர்லன்னா ரெடி மாவட்டத்தில் டாக்டர்னா நம்ம வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கேட்டாலும் தெரியும். ஆ, எல்லாருக்கும் தெரியும். அதுவும் கூட இங்கே சிவாலயம் கட்டினவங்க அந்த அடியார் யாருன்னாலும் சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஊரில் தெரியும், சுற்று வட்டாரமும் தெரியும். ஆலயம் எழுப்பி டாக்டராக இருக்குன்னா சுற்று வட்டாரம் எல்லார் ஊருக்கும் தெரியும். அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தோம்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய இலையை வச்சு பண்ணுற வியாதிகளுக்கு வந்து நாங்கள் பணம் வாங்கறது இல்லை. பர்டிகுலராக இந்த இடத்துல இயற்கை இங்கே கிடைக்கக்கூடிய இலையை வச்சு எடுத்து இந்த தலைவலிக்கு, இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா 3 மாதத்தில் பெண்களுக்கு மட்டும் அந்த மாதக்கணக்கு ஆகும்போது ஒரு 3 நாள் வெத்தலையில் மருந்து தருவோம், பச்சிலையை வச்சு தருவோம். அது மென்று அவங்க சாப்பிட்ணும். அது மென்று சாப்பிட்றப்ப அந்த மாதிரி ஒரு 3 மாதம் சாப்பிட்றப்போ அவங்களுக்கு நிச்சயமாக கர்ப்பப்பை சுத்தமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ன்ற இதில் கொடுத்துட்ருக்கோம். அந்த இதில் குழந்தை பாக்கியம் கிடச்சி நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அதுக்கெல்லாம் வந்து நம்ம பணம் வாங்குறது இல்லை. குறிப்பாக இத்தனை பேர்னு சொல்ல குறிப்பான்னு சொல்கிறது இல்லைன்னா இது வந்து எங்களுடைய பரம்பரையிலேருந்து எடுத்துகிட்டு வரோன்ற மாதிரி. இப்போ எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார், அப்பாவுக்கு அடுத்தது இப்போது நான் அந்த பச்சையில் இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய சூழ்நிலையில் நான் இதை மட்டும் பண்ணால் போதாதுன்றதுக்காக நான் படிப்பையும் படிச்சிருக்கேன், சித்தாவில் முடிச்சிருக்கேன். அதுவும் கூட வந்து எலக்ட்ரோ ஹோமியோபதி அப்படின்ற படிப்பையும் படிச்சிருக்கோம், எம்டி முடிச்சிருக்கோம். அதனால் இந்த மருத்துவம் பண்ணிகிட்ருக்கோம், ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த சூழ்நிலையில் இங்கே கிடைக்கக்கூடிய பச்சிலைக்கு வந்து நம்ம எடுத்து ஒரு மருத்துவம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பணம் வாங்கறது இல்லை. மற்றபடி நம்ம கடையில் வாங்கி மருந்து ஏஜென்சியில் வாங்கி பணம் மருந்து கொடுக்குறோன்னா அதுக்கு நாங்கள் வந்து அதுக்கு என்ன பணமோ அதுக்குண்டான பணத்தை வாங்கிக்கிறோம். ஓகே, ஒருவேளை இந்த சிட்டியில் ஆம்பூரில் இல்லையா? ஆமாங்க. ஆம்பூரில் வச்சு உங்களை கிளினிக்கில் மீட் பண்ணணும்னா எல்லா நேரமும் நீங்கள் அவைலபிளா? எல்லா நேரம்னா காலையில் ஒரு 10 மணிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நம்ம கிளினிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறோங்க. நைட்டில் வந்து மாலையில் ஒரு 5 மணிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து மீதி நேரமெல்லாம் பார்த்தோம்னா இங்கே தான் ஆலயத்தில் தான் காலையில் 6 மணி 5 7 மணி அந்த டைம் எல்லாம் பார்த்தோம்னா இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எப்போ வந்தாலும் உங்களை அங்கே பார்க்கலாம். அந்த குறிப்பிட்ட டைமில் உங்களை அங்கே நாங்கள் வந்து குறிப்பிட்ட டைமில் 10 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் கிளினிக்கில் பார்க்கலாங்க. எதை நோக்குனது உங்களுடைய மருத்துவ பயிற்சி?
மருத்துவ பயணம் வந்து எல்லாருக்கும் அது நல்லது செய்யணும். நம்மளுடைய ஆயுள் வந்து முடிந்தாலும் நம்மளுடைய பெயர் வந்து நிலைத்து இருக்கணும், அந்த ஒரு கான்செப்டுக்காக நம்ம வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். பணத்தை எதிர்பார்த்து பண நோக்கத்தோடு நம்ம இதை பண்ணலை. எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணும், எல்லாருக்கும் ஒரு திருப்தி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி டாக்டர். மக்களுக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சா தாராளமா சொல்லலாம். எல்லாருக்கும் வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே நலமோடும் வளமோடும் வாழணும். அடுத்தபடியாக பார்க்குறப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணவு சரியாமல் தான் காரணம். எல்லாரும் வந்து உணவை நன்கு மென்று நல்லபடியாக உமிழ் நீர் சுரந்து மென்று சாப்பிட்டாவே வியாதி இல்லாமல் போயிடும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால தான் எல்லா வியாதிகளும் வருது. வயிறை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா வியாதிகளை தடுத்துடலாம், வியாதி வராமல் காத்துக்கலாம்.